இந்த உலகம் உருவானதிலிருந்து பல மர்மங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. சில மர்மங்களுக்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் பல மர்மங்களுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்க முடியலை. அப்படி ஒரு மர்மம் தான் யாழி. யாழியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உவானக மக்களே, நீங்கள் பார்க்குற மிஸ்டர் பாவங்கள், நான் சரவணா. இந்த வீடியோவில் நம்ம அந்த காலத்தில் இப்படி ஒரு மிருகம் இருந்துச்சான்னு நம்மளை ஆச்சரியப்படுற வைக்கிற மாதிரி கோவிட்ல கடவுளுக்கு பாதுகாப்பாக நிற்கிற யாழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற அந்த உலகத்தில் பெரிய மிருகம்னா சிங்கம் யானைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த ரெண்டு உயிரினமும் யாழியோட உணவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த யாழிகள் எந்தெந்த உருவத்தில் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற கோவிலில் இந்த யாழிகள் சிற்பம் பல உயிரினத்தோட கலவைகளாக இருக்குது. சிங்கத்தின் கால், குதிரையோட உடல், யானையின் தும்பிக்கை, ஊசியான பல், இப்படி வலிமையான மூன்று மிருகங்களோட கலவையாக யாழி சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. வரலாறில் ஆறு விதமான யாழிகள் இருந்திருக்கு. மகர யாழி, சிம்ம யாழி, கஜ யாழி, ஸ்வன யாழி, மூசிய யாழி, அஸ்வ யாழின்னு மொத்தம் ஆறு விதமான யாழிகள் இருந்திருக்கு. மகர யாழி, மகர யாழினா ஆட்டு தலையோடு இருக்கிற யாழி. சில இடத்துல இந்த மகர யாழி முதலையின் உடம்போடு சேர்ந்த ஆட்டு தலையோடு இருக்குது. சிம்ம யாழி, இந்த யாழி சிங்கத்தின் தலையோடு இருக்குது. இந்த மாதிரியான யாழிகளை தான் நம்ம அதிகமாக கோவிலில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து அஸ்வ யாழி, இந்த யாழி குதிரையின் முக வடிவத்தில் இருக்குது. அடுத்து ஸ்வன யாழி, இந்த யாழி நாய் முகத்தோடு இருக்குது. மூசிகை யாழினா எலி முக வடிவத்தில் இருக்கும். கஜயாளி, கஜயாளிக்கு இன்னொரு விளக்கம் யானை யாழி. இந்த மாதிரியான யாழிகள் யானை முக வடிவத்தில் இருக்கும். இந்த யானை முக யாழி தென்னிந்தியாவில் மட்டும்தான் அதிகமான கோவிலில் இருக்குது. இந்த யாழிகளோட வலிமை என்னன்னு கோவிலில் சிற்பத்திலேயே புரிய வச்சுருப்பாங்க. எப்படின்னா, சிம்மயாளி பின்னங்காலில் ஒரு சிங்கத்தை மிதிச்சுக்கிட்டு முன்னங்கால தூக்கி நிற்கும். அதே மாதிரி தான் கஜயாளியோட வலிமையையும் வெளிக்கட்டியிருப்பாங்க. இந்த யாழிகளுக்கு கீழே ஒரு யானையை நிற்க வச்சுருப்பாங்க. அதனால் யாழிகளோட அளவு யானையை விட பல மடங்கு பெருசுன்னு நமக்கு புரிய வச்சுருக்காங்க. இந்த யாழிகள் இந்தியாவில் கிமு 25,000 ஆண்டு வழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 800ல தான் முதலாம் ஆதித்யனும் பராந்த சோழனும் முதன் முதலாக கருங்கற்களை வச்சு அந்த யாழிகளுக்கு சிலை செய்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இந்த யாழியை இந்து புராணத்தில் வர ஒரு கற்பனை விலங்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு மிருகம் இருந்துச்சுன்னு எந்த ஒரு தடயமும் தொல்பொருள் படிவமும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலை. சமீபத்தில் கூட கீழடியில் ஒரு புதுவிதமான விலங்கோட எலும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்பு இப்போ இருக்கிற எந்த மிருகத்தோடையும் ஒத்து போகலை. அதை ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அது யாழியோட எலும்பாக தான் இருக்கணும். இன்னும் சில பேர் இந்த யாழியை டைனோசர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த யாழியோட உடல் உடல் அமைப்பும் ஒரே மாதிரியா இருக்குன்னு அப்படி சொல்றாங்க. கடைசியா இந்த யாழி மர்மத்திலையும் பெரிய மர்மமா இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற கண்டத்தோட மடகாஸ்கரையும் ஆஸ்திரேலியாவையும் இணைச்ச குமரி கண்டத்துல இந்த யாழியில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த யாழியோட பிறப்பிடமே குமரி கண்டம் தான். உண்மையை சொல்லணும்னா நம்மளோட பிறப்பிடமும் குமரி கண்டம் தான். ஆனா அறிவியல் அதை ஏத்துக்க மாட்டாங்க. குமரி கண்டம்னு ஒண்ணு இல்ல, இல்லாத கண்டத்துல எப்படி இப்படி ஒரு உயிரினம் இருக்க முடியும்னு அறிவியல் தரப்புல இருந்து கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த யாழியோட மர்மம் மாதிரியே வெளிநாட்டில் தங்களுக்குன்னு சக்தி வாய்ந்த உயிரினத்தை வச்சிருக்காங்க. அது என்னன்னா, சீனாவில் பாம்புடல் டிராகன், ஐரோப்பியாவில் பள்ளி வகை டிராகன், கிரேக்கத்தில் பலதலை டிராகன், நெருப்பில் இருந்து உயிர் பெறும் ஸ்பீனிக்ஸ், கடலையாளம் கிரேக்கன், எகிப்தில் ஸ்பிங்ஸ், மேற்கு ஆசியாவில் சென்டோர்ஸ், மாயனத்தில் சிறுகுடைய பாம்பு, சிங்கமும் கழுகும் சேர்ந்த மாதிரி கிரீஃபின், ஓனாய மனிதன், செல்வத்தன் சபிக்கப்பட்ட லெப்ரகான், பனிமலையில் வாழும் ஏட்டி, ஒரு கொம்பு இருக்கிற யூனிகார்ன், சிறகுடைய குதிரை பெகாசஸ், இந்த மாதிரியே உலகத்தில் பல நாட்டில் தங்களுக்குன்னு சக்தி வாய்ந்த இயற்கைக்கு புறம்பான தோற்றமும் ஆற்றலும் கொண்ட உயிரினம் ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கோவில் இருக்கிற மாதிரியான உயிரினம், இன்னொன்று மக்களை அச்சப்படுத்தி கொள்ற மாதிரி உள்ள உயிரினம். இந்த ரெண்டு வகைக்கும் அடிப்படை அச்சம் மட்டும்தான். எதுக்கு அச்சம்னு சொல்றேன்னா, மனிதனின் அச்சத்தின் விளைவு கண்டுபிடிக்க அடிப்படை விஞ்ஞான ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்க. அதில் மனிதனை வச்சு ஆய்வு நடத்தாம நம்ம முன்னோர்களான குரங்கை வச்சு டேவிட் ஜான்ஸ்னு ஒரு விஞ்ஞானி ஆய்வு நடத்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் அந்த குரங்குக்கு பருந்து, பாம்பு, சிங்கம் இந்த மூன்று உயிரினத்தை பார்த்து அதிகமாக பயந்துருக்கு. இந்த மூன்று உயிரினத்தோட அம்சத்தையும் ஒன்றா வரைஞ்சி பார்க்கும்போது அதோட வடிவம் ஏறக்குறைய சீனா டிராகன் போல் இருந்திருக்கு. இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிற புராண விலங்குகள் மனிதனோட பல வகையான அச்சத்தின் இறுதி விளைவாக உருவானதுன்னு சொல்ல வராங்க. நம்ம நாட்டில் இருக்கிற யாழி, சிங்கம், குதிரை, யானை முதலைன்னு மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்த மனிதனுக்கு ஆபத்து தரக்கூடிய உயிரினங்கள் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்னு எண்ணத்தோட இறுதி விளைவு தான் இந்த யாழியாம். நம்மளோட அச்சத்தின் அடையாளம் மரியாதையாகி உயர்ந்து கோவிலில் கடவுளை பாதுகாக்கிற காவல் விலங்கு யாழியாக உயர்த்திருக்காங்க. கற்பனையே உண்மையோ? யாழி நம்மளோட சிற்பக்கலை ரீதியில் நம்ம எல்லாரும் ஒரு குணம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சிற்ப அம்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த யாழி நம்ம நாட்டில் உண்மையாக வளர்ந்துருக்குமா இல்லை கற்பனையா?
ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் யாழியை பற்றி ஃபுல்லாக பேசலை, இதுக்காண்டி பார்ட் டூ கண்டிப்பாக போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கடைய சத்திரி கிளம்புறேன். நான் சரவணா பட்டா.